அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் திவ்யா. லாஸ்ட் பார்ட்ல நாம என்ன பார்த்தோம்? சித்திர மண்டபத்துல ராஜா பொன்னன் கிட்டையும் இளவரசர் கிட்டையும் சத்தியம் வாங்கினார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு 10வது பகுதி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த எபிசோட் நம்ம போடும்போது அதை நீங்க பார்க்க முடியும். ஒரு போருக்கு கிளம்புற ஒரு ஊர் அப்படின்னா அது எவ்வளவு பரபரப்பா இருக்கும் இல்லையா? நமக்கெல்லாம் இப்ப போர் அப்படின்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம அழுகை அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா அதற்கு மாறாக இருக்கு உறையூர். எங்க பார்த்தாலும் ஒரே கோலாகலமா இருக்கு. ஒரு திருவிழா வந்தா எப்படி இருக்கும்? எங்க பார்த்தாலும் தோரணங்களால அலங்கரிச்சிருப்பாங்க, அப்படின்னு புதுசு புதுசா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி உறையூர் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா நம்முடைய கண்களுக்கு விருந்தாகிற மாதிரி, எங்க பார்த்தாலும் ஒரே அலங்காரங்கள். இந்த தென்னை, அந்த தென்னையினுடைய அந்த இதெல்லாம் இருக்குள்ள, இலைகள் இருக்குள்ள, அதனால மா விலைகளினால இந்த மாதிரி நிறைய தோரணங்கள் எல்லாம் செஞ்சு போட்டிருக்காங்க. எங்க பார்த்தாலும் வீடெல்லாம் வந்து சுண்ணாம்படிச்சிருக்காங்க. வீட்டுக்கு வெளியில வாசல்கள்ல கோலம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அந்த அந்த கோலங்கள், அந்த கோலங்கள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா விளக்குகள் ஏற்றி வச்சிருக்காங்க. பெண்கள் எல்லாம் புதுசு புதுசா நல்ல ஆடைகள் எல்லாம் போட்டு தங்களை அலங்கரிச்சுக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. மாடிகள்லயும் வீட்டு திண்ணைகள் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் வந்து நின்று பாக்குறாங்க. ஏன்னா எப்படி படை கிளம்ப போகுது அப்படிங்கிற அந்த படையினுடைய அந்த போற இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ரொம்ப ஆர்வமா வந்து நிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் கண்களுக்கு விருந்தாக இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய காதுகளுக்கும் அப்படி இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே சந்தோஷமயமா இருக்கு. யானைகள் எல்லாமே ஒரு இடத்துல குளிச்சு வச்சிருந்தா எவ்வளவு பிளிற சத்தம் இருக்கும் இல்லையா? ஒரு பக்கம் யானைகள் பிளிறது, இன்னொரு பக்கம் குதிரைகள் கணச்சிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த வீரர்கள் எல்லாமே தங்களுக்குள்ள வந்து பேசிக்குவாங்க இல்லையா, அங்க போறது வர்றது கூப்பிடுறது அப்படிங்கிற அந்த சத்தங்கள் கேக்குது. இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய பிள்ளைகளை வந்து தாய்மார்கள் அனுப்பிச்சு வைக்கிறாங்க, அந்த சத்தங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காதலர் காதலி விடை பெறுவாங்க இல்லையா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சத்தங்கள் கேட்குது. இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இப்படி இவ்வளவு கலவையான ஒரு 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 உரையுறை, இவ்வளவு அழகான ஒரு கோலாகல உற்சாகம் வந்து அந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வைப்பாங்கல்ல, அப்ப கூட இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஜனங்கள், அங்க இருக்கிறவங்க எல்லாம் வயசானவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த போருக்கு கிளம்புற இந்த படைகள் எல்லாம் ஒரு பக்கம் அணிவகுத்து நிற்கிறாங்க. ஒரு பக்கம் யானை படை நிற்கிறது, ஒரு பக்கம் குதிரை படை, ஒரு பக்கம் தேர் படை, காலார் படைன்னு அப்படியே படைகள் எங்கு பார்த்தாலும் கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் படைகளாக இருக்கு. அந்த படைகள் ஒவ்வொன்றுக்கும் இடையில பாத்தீங்கன்னா கொடிகளை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. அந்த கொடிகள் சோழ நாட்டினுடைய புலிக்கொடியாகத்தான் இருக்கும் இல்லையா, அப்படி போட்டு நிக்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே நடந்துட்டே இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா அதிகாலை கொஞ்சம் விடியறதுக்கு முன்னாடியா இருக்கு. ராஜா வரார். பார்த்திப மகாராஜா வரும்பொழுது அங்க இருக்கவங்க எல்லாம் வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், பார்த்திப மகாராஜா வாழ்கன்னு அப்படியே ஒரு கோஷம் போடுறாங்க. அதை கேட்டுட்டே ராஜா வந்து நிக்கிறார். ஒரு போருக்கு தயாராக போற ஒரு ராஜா எப்படி உடை அணிஞ்சிருப்பார் இல்லையா? அவருடைய உடம்புல வந்து அந்த போர் கவசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, போட்டிருப்பாரு. அந்த கவசம் மஞ்சள் நிறத்துல இருக்கு. உடை வாள் எல்லாத்தையுமே வச்சு தயாரா நிக்கிறார். அப்படியே வெளியில வர அந்த ராஜாவை பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாம் மீண்டும் வந்து சந்தோஷமா வெற்றிவேல் வீரவேல்னு சொல்றாங்க. நம்முடைய மூவேந்தர்கள் கிட்டையும் வந்து கொடிக்கு எப்படி வந்து அவர்களுக்குன்னு ஒரு ஒரு தனித்தன்மையில கொடிகள் வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரியே அவர்களுடைய மாலைகள்லையும் அவங்களுக்கு வேறுபாடு இருந்தது. சோழர்கள் பொதுவாக அத்தி மாலை அணிபவங்க. அந்த அத்தி மாலையை வந்து அருள்மொழி தேவி வந்து போடுறாங்க. அந்த அத்தி மாலையை போட்டதுக்கு அப்புறமா பக்கத்துல இருந்து ஆரத்தி எல்லாம் இப்ப எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. அவர்கள் அவருடைய நெற்றியில வந்து அந்த பொட்டை வந்து அப்படியே சூட்டும் பொழுது இன்னமும் மக்கள் வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டே ராஜா தயாராகி வெளியே வந்து குதிரை மேல ஏறும் பொழுது தூரத்திலிருந்து ஒருத்தன் ஓடி வரான். படைகள் எல்லாத்தையும் தள்ளிட்டு ஒரே பரபரப்பா ஓடி வரான். என்ன எல்லாரும் அப்படியே அங்க பார்க்கும் பொழுது இவன் பக்கத்துல ராஜா பக்கத்துல வந்து நிக்கிறான். ராஜா கேக்குறார், என்ன அப்படின்னு கேக்குறாரு. மாரப்ப பூபதி இன்னைக்கு காலையில குதிரை மேல ஏறும் பொழுது கீழே விழுந்து மயக்கம் போட்டாரு, இன்னும் மயக்கம் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது நம்ம கூட எக்ஸ்பெக்ட் பண்ணதானே,
அவர் கண்டிப்பா வந்து போருக்கு போக மாட்டார் அப்படின்றது. அதையேதான் ராஜாவும் நினைச்சிருப்பார் இல்லையா. ராஜாவுக்கு தெரியுது, அவர் கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு, நல்லது மாரப்ப பூபதி போருக்கு வர வேண்டாம், நல்ல உடம்பு நல்லானதுக்கு அப்புறம் உடம்பு நல்லா பார்த்துக்க சொல்லு அப்படின்னு மட்டும் சொல்றாரு. அப்ப பக்கத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் ஏதோ அரசல் புரசலா தெரியல, அப்படி எல்லாரும் பேசிக்கிறாங்க, மாரப்ப பூபதிக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, வரப்போறது இல்லையா வரப்போறது இல்லையான்னு அப்படியே பேசிக்கிறாங்க. இப்படியே பேசிட்டே முடிச்ச உடனே தன்னுடைய பக்கத்துல இருந்த விக்ரமனை பார்த்து பார்த்திபன் கூப்பிடுறேன். கூப்பிட்டு, விக்ரமா நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. விக்ரமன் வந்து, கண்டிப்பா அப்பா எல்லாம் ஞாபகம் இருக்குது, நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப விக்ரமனுடைய கையை பிடிச்சு அருள்மொழி கிட்ட கொடுத்து சொல்றாரு, அருள்மொழி உன்னோட கையில தான் சோழ தேசத்தினுடைய பொக்கிசமும் அதனுடைய பெருமையும் இருக்கு, நீதான் இதை வந்து காப்பாத்தணும், நீ வந்து ஒரு வீர பெண்ணா இருந்து நம்முடைய விக்ரமனை வளர்க்கணும், நீ வந்து எதற்கும் கலங்க கூடாது, இப்போ எனக்கு சந்தோஷமா விடை கொடு அப்படின்னு சொல்லி சொல்ற. நினைச்சு பாருங்களேன், ஒரு ராணி தான் இருந்தாலும் அவங்க ஒரு பெண் தானே, தன்னுடைய கணவர் போருக்கு போறாங்க, 99% அவர் திரும்பி வரமாட்டார் அப்படிங்கறதுதான் நிச்சயம். ஆனாலும் அவர் கொடுத்த பெரிய பொறுப்பு இருக்கு, அதை வச்சுட்டு அவர் சொல்ற மாதிரி கலங்காம அவங்கள வழி அனுப்பணும். எவ்வளவு கஷ்டமான ஒரு நேரம் இல்லை, ஆனாலும் அவங்க உள்ளுக்குள்ள அத்தனையும் மறைச்சிட்டு கண்கள் கலங்கிதான் இருக்கு. ஆனாலும் அந்த கலங்கிய கண்களோடவே நான் நிச்சயமா செய்வேன் மகாராஜா, நீங்க நல்ல வழியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்புறாங்க. புரட்டாசி பௌர்ணமி, அப்படியே வெண்ணாற்றம் கரையை பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு அழகா நம்ம உரையுற ஒரு கோலாகலத்தோட பார்த்தோமோ அதற்கு ஆப்போசிட்டா இருக்கு இங்க. எங்க பார்த்தாலும் மனித உடல்கள் தான் சிதறி சிதறி கிடக்குது, யானை குதிரை எல்லாரும் ஒரு பக்கம் அப்படியே செத்து செத்து எங்க பார்த்தாலும் உடல்களா கிடக்குது. ஒருவேளை அந்த வெண்ணாற்றம் கரையினுடைய அந்த தண்ணியே பார்த்தா கூட அது கூட ரத்த ஆறாதான் ஓடும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒரு அந்த கொடூரமான காட்சியை பார்க்க முடியாம அந்த சந்திரன் கூட மேகத்துக்குள்ள அடிக்கடி மறைஞ்சிட்டு போயிட்டு வர மாதிரியான ஒரு காட்சி இருக்கு. அந்த ரணகலத்தையே சுத்தி சுத்தி பருந்துகளும் கழுகுகளும் அப்படியே சுத்தி சுத்தி வருது, ஏன்னா இறந்த பிணத்தை தான் அது சாப்பிடும் இல்லையா. அப்ப அந்த கழுகுகளும் பருந்துகளும் அந்த கொடுக்கிற கொடூரமான அந்த சத்தத்தை நினைச்சுப்பாங்களேன், எவ்வளவு மோசமா இருக்கும்ல. அவ்வளவு பருந்து கழுகுகள் அந்த சத்தத்தை கேட்கவே முடியல, அது ஓலமிடுற மாதிரி இருக்கு. அவ்வளவு கொடூரமான அந்த வெண்ணாற்றங்கரை அந்த போர், அவ்வளவு கொடூர காட்சியிலையும் ஒரு உருவம் தூரத்திலிருந்து நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த உருவம் கிட்ட 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 வர நமக்கு தெரியுது அது ஒரு சிவனடியாருடைய உருவம். இந்த போர்க்களத்துல, இவ்வளவு கொடூரமான போர்க்களத்துல இந்த சிவனடியாருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் பொழுது அந்த சிவனடியார் பக்கத்துல வந்துட்டே இருக்கார். நம்முடைய பார்த்திபனுடைய பட்டத்து யானை இருக்கு இல்லையா, அந்த பட்டத்து யானை கொஞ்சம் தள்ளாடி எந்திரிச்சு ஒரு இடத்துல இருந்து நடந்து வருது. அது கொஞ்சம் முன்னாடி வருது, இந்த சிவனடியாரும் கொஞ்சம் முன்னாடி வர்றார். அது கொஞ்சம் முன்னாடி வருது, இவரும் முன்னாடி வர்றார். இப்படியே பின்தொடர்ந்து வர்றார். ஒரு இடம் வந்ததுக்கு அப்புறமா இவர் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் நின்று இந்த யானை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி மறைஞ்சு நின்று பாக்குறார். அப்ப இந்த யானை ஒரு நிறைய அப்படியே அந்த போர்கள் நடந்திருக்க இடம்னா எங்க பார்த்தாலும் தலைகளா இருக்கும், எங்க பார்த்தாலும் மனித உடல்களா சிதறி கிடக்கும் இல்லையா. ஆனா நிறைய பேர் குவிச்சு 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 கொல்லப்பட்டிருப்பாங்க இல்லையா. அப்ப அங்க மனித உடல்கள் நிறைய அப்படியே அடுக்கி அப்படியே குவிச்சு வச்சிருக்கப்பட்டிருக்கு. அது அந்த அந்த உடல்களுக்கு இடையில எதையோ ஒண்ணு இந்த யானை தேடு, அதனுடைய அந்த துதிக்கை இருக்கும் இல்லையா, அந்த துதிக்கையினால ஒவ்வொரு உடலையும் எடுத்து 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 கீழே போட்டுட்டே இருக்கு. இது போட்டுட்டு கடைசியில ஒரு உடல் இருக்கு, அந்த உடலை அப்படியே வருடி கொடுக்குது. வருடி கொடுத்துச்சே அது என்ன நினைச்சதுன்னு தெரியல, அப்படியே சோகத்தினுடைய உச்சியே பார்த்த மாதிரி ஒரு யானையினுடைய முகத்தை பார்த்தா நமக்கு தெரியும் இல்லையா, அந்த யானையுடைய முகம் கூட அப்படி இருக்கு. அது அப்படியே வருது. வந்ததுக்கு அப்புறமா ஒரு இடத்துல நின்று பார்த்து அது சோகத்தினுடைய குரலா இல்ல மனதில் இருந்த ஏக்கமா
என்னன்னே தெரியாது. ஆனால் அதனுடைய அடித்தொண்டையிலிருந்து ஒரு துக்கம் எழும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு குரல் எடுத்து அது வந்து பிளிருது. அந்த அந்த யானை அந்த பிளிருகிற சத்தம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வெண்ணாற்றங்கரையில் அந்த ரணகலத்தை தாண்டி அந்த ஆற்றை தாண்டி அந்த மலைகளை தாண்டி பல மைலுக்கு வந்து அப்படியே எதிரொலிக்குது. அது எதிரொலிச்சு அந்த எதிரொலிச்சு அந்த சத்தம் திரும்பி வர்றதுக்குள்ளையாக பார்த்தீங்கன்னா அந்த யானை அப்படியே கீழே விழுது. அது கீழே விழுந்து அடுத்த நொடி ஒரு ஒரு பூகம்பம் வந்தால் எப்படி இருக்கும் அந்த இடம், அந்த மாதிரி ஒரு நிமிடம் அதிர்ந்து போகுது. அதிர்ந்து போன மறு நிமிடம் எந்த அமைதியுமே இல்லாமல் மயான அமைதியாக இருக்கு அந்த இடம். இந்த யானை இப்படி ஒரு பக்கம் இறந்து போயிடுச்சு இல்லையா, அப்ப அந்த மரத்தின் பின்னாடி ஒளிஞ்சிருந்து அந்த சிவனடியார் மெல்ல வெளியில வர்றார். வெளியில வந்து இந்த யானையை தூண்டி பார்த்த அந்த உடல் யாருடையதாக இருக்கும்னு சொல்லி ஆர்வத்துல வேகமா முன்னாடி வந்து பார்க்கிறார். அந்த உடலை தன்னுடைய மடியில எடுத்து கிடத்துகிறார். கிடத்திட்டு தன் அவருடைய முகத்தையும் தலையையும் வந்து தொட்டு பார்க்கிறார். தொட்டு பார்த்துட்டு அவங்க கமண்டலம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிக்கிறார். யாருடைய உடலா இருக்கும், பார்த்திபன் தான். அந்த பார்த்திபனுடைய கண்கள் மெல்ல மெல்ல திறந்து பார்க்குது. சுவாமி நீங்க யாரு, இந்த ரணகலத்துல உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்திபன் கேட்கிறார். பார்த்திபா, இன்னைக்கு நடந்த போர்ல உன்னைய போல ஒரு வீரன் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், உன்னை எப்படியாவது நான் பார்த்துட்டு போகணும்னு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே பார்த்திபன் கேக்குறாரு, சுவாமி இந்த போர் என்னவா முடிஞ்சது அப்படின்னு கேக்குறார். உடனே சிவனடியார் சொல்றாரு, அதுல உனக்கு சந்தேகம் வேற இருக்கா, கேளு, பல்லவர்களுடைய கோலாகலத்தை உற்சாகத்தை கேள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பார்த்திபன் சொல்றாரு, இல்ல சுவாமி நான் அப்படி கேட்கல, அவருக்கே நல்லா தெரிஞ்சுதானே போருக்கு வந்தாரு, அவர் அந்த கேள்வியை கேட்பாரா என்ன, அவர் நான் அந்த கேள்வியை கேட்கல, சோழ நாட்டில் யாராவது ஒரு மன்னனுக்கு என்ன பெருமை இருக்க முடியும், போர்ல ஒன்று நான் வந்து ஜெயிக்கணும், இல்லாட்டி புறமுதுகிட்டு யாரும் ஓடிடக்கூடாது, எதிரிகள்கிட்ட மண்டிட்டுறக்கூடாது, இதுதான் இருக்க முடியும், அதை தான் அவரும் கேட்கிறார். அப்ப சிவனடியார் சொல்றாரு, இல்லவே இல்லை பார்த்திபா, இல்லை சோழ நாட்டுல ஒருத்தர் கூட புறமுதுகிட்டு ஓடல, எதிரிகள் கிட்ட மண்டியிடல, எல்லாரும் இந்த போர்க்காலத்திலேயே மடிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது பார்த்திபனுடைய அந்த முகத்தினுடைய அந்த வெளிச்சம் அவ்வளவு சந்தோஷம், நான் ஜெயிக்கவே இல்லை ஆனாலும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு பெருமை இருக்கு. அத பார்க்கும் பொழுது அந்த சிவனடியாருக்கே தெரியுது, இப்படிப்பட்ட வீரனா இருக்கிற உனக்கு ஏதாவது மனக்குறை இருந்தா நீ சொல்லு, அதை நான் வந்து நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு அந்த சிவனடியார் கேட்கிறார். ஆமா சுவாமி, என்னுடைய மனசுல ஒரு மனக்குறை இருக்கு, இந்த சோழ நாடு தன்னுடைய புராதன பெருமையெல்லாம் எழுந்து இப்படி சிற்றரசா இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப மனக்குறை, அது என்னுடைய காலத்துலதான் வந்து அதனுடைய பெருமையை திரும்பி அடையல, ஆனா என்னுடைய மகன் காலத்திலேயாவது யாருக்கும் கப்பம் கட்டாமல் நாங்க வந்து சுதந்திர அரசா இருக்கணும், என்னுடைய மகனை வீர மகனா வளர்க்கணும், அவனுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும், உயிர் பெரிது கிடையாது சுகம் பெரிது கிடையாது ஆனா மானமும் வீரமும் தான் பெருசுன்னு சொல்லி வளர்க்கணும், அவனுக்கு அது ஒண்ணுதான் குறிக்கோளா இருக்கணும், என்னுடைய சோழ நாடு எப்பொழுது பெருமை அடையுதோ அப்பதான் வந்து என்னுடைய ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு அவர் சொல்றார். சிவனடியாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, ஆனாலும் இவ்வளவு வீர ஆவேசத்தோட, ஏன்னா அடுத்த நொடி எப்பொழுது அவன் இறந்து போவான்னு தெரியாது, ஒரு போர்ல இவ்வளவு சண்டைகள் போட்டிருக்கிற ஒரு அரசன் போர்ல இறந்து போற நிலையில இருக்கிற ஒரு அரசன் கிட்ட இருந்து அப்படி ஒரு வீராவேசமான குரல், அவருக்கு பேசுறதுக்கே முதல்ல முடியுமான்னு தெரியாது, ஆனா வீராவேசமான குரல்ல அவர் பேசுறாருன்னா அந்த மனது எவ்வளவு அந்த வேதனை அடைஞ்சிருக்கும், அதை நிறைவேற்றணும்னு யாராவது ஒருத்தர் கிடைச்சா கூட அதை சொல்லிடணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தை வந்து சிவனடியார் புரிஞ்சுக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, நிச்சயமா உன்னுடைய மன ஏக்கத்தை நான் வந்து நிறைவேற்றுவேன், ஆனா நான் உயிரோடு இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பார்த்திபனுக்கு ஒரு பக்கம்
என்ன பேசுறதுன்னு தெரியாத இருந்தாலுமே கூட, சுவாமி நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறார். அதை கேட்டுட்டு ஒருவேளை நான் கும்பிடுற அந்த சிவனே இறங்கி வந்துட்டாரோ அப்படின்னு நினைக்கிறார். அப்போ இந்த சிவனடியார் சொல்ற, இல்லை இல்லை, அப்படியெல்லாம் நீ வந்து தெய்வ நிந்தனையெல்லாம் செய்யாத, நானும் உன்னை போல ஒரு சாதாரண மனுஷன்தான் அப்படின்னு. அப்படின்னா நீங்க யாரு, நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு பார்த்திபன் சொல்றார். உனக்கு தெரிஞ்சாகணுமா அப்படின்னு கொஞ்ச நேரத்துல நிமிர்ந்த சிவனடியார் வேகமா தன்னுடைய தலையில் இருக்கிற சடா முடியையும் தாடி எல்லாத்தையும் எடுக்கிறார். அந்த அதெல்லாம் எடுத்த உடனேயே பார்த்திபன் அவனை பார்த்து, நீங்களா நீங்களா அப்படின்னு கேக்குற. ஆமா நான் தான் அப்படின்னு இவர் சொல்ற. அவரை பார்த்துட்டே ஏதோ ஒரு ஆனந்தம், ஏதோ ஒண்ண சாதிச்சிட்டோம், எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு மனசோட, ஆனந்தம் அடைகிற ஒரு கண்களோட பார்த்திபனுடைய ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிஞ்சதாக இந்த எபிசோட் முடியுது. பார்த்திபனுடைய கனவை நிறைவேற்றாமலேயே பார்த்திபன் இறந்து போயிட்டார். அடுத்து விக்ரமன் தானே வரணும். யார் இந்த சிவனடியார்? சிவனடியார்னு நம்ம நினைச்சோம், ஆனா இது சிவனடியாரும் இல்ல, சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டிருக்கவர் யாரு? இதெல்லாம் உங்களுக்கும் தோணுதுல்ல? காத்துருங்க, அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.